வணக்கம், இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். 10ஆம் வகுப்பு இயல் 1, அதில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். தாவரத்தின் பிஞ்சி வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூவோடு கூடிய இளம் பிஞ்சி பூம்பிஞ்சி என்பார்கள். இளம் காய் பிஞ்சு, மாம்பிஞ்சியை வடு என்பார்கள். பலா பிஞ்சு மூசு, எல் பிஞ்சி கவ்வை. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சினை குறும்பை என்பார்கள். பொறுத்துக, முற்றாத தேங்காய் இளநீர், சிறு குறும்பை முட்டு குறும்பை, இளம்பாக்கு நுழாய், இளநெல் கருக்கள், வாழைப்பிஞ்சு கச்சல். தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் கொத்து, அவரையையும் துவரையையும் கொத்து என்பார்கள். குலை கொடி முந்திரியை குலை என்பார்கள். தாறு வாழைத்தாரினை தாறு என்பார்கள். கேழ்வரகு சோளம் இவற்றை கதிர் என்பார்கள். அலகு அல்லது குரல் நெல் திணை இவற்றை அலகு அல்லது குரல் என்பார்கள். சீப்பு வாழைத்தாற்றின் ஒரு பகுதியை சீப்பு என்பார்கள். கெட்டுப்போன காய் கனி வகைகளின் சொற்கள் நுனியில் சுருங்கிய காயை சூம்பல் என்பார்கள். சுருங்கிய பழத்தை சிவியல் என்பார்கள். புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை சொத்தை என்று கூறுவார்கள். சூட்டினால் பழுத்த பிஞ்சை வெம்பல் என்பார்கள். குழுகுளுத்த பழம் அழியல், குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் அழுகல். பதராய் போன மிளகாய் சொண்டு. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை அள்ளிக்காய். தென்னையில் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் தொளி மிக மெல்லியது, தோல் திண்ணமானது, தோடு வன்மையானது, ஓடு மிக வன்மையானது, குடுக்கை சுரையின் ஓடு, மட்டை என்றால் தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, உமி என்றால் நெல் கம்பு முதலியவற்றின் மூடி, கொம்மை என்றால் வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. மணி வகைகள் என்றால் தானியங்களை குறிக்கும். தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் நெல் புல் அதாவது கம்பு முதலிய தானியங்களை கூலம் என்பார்கள். அவரை உளுந்து முதலியவற்றை பயறு வகைகள் என்பார்கள். கடலை என்று வழங்கப்படுவது வேர்க்கடலை கொண்டக்கடலை. விதை அல்லது வித்து என்று வழங்கப்படுவது கத்திரி மிளகாய். காள் புலி காஞ்சிரை அதாவது நச்சி மரம் முதலியவற்றின் வித்து, வித்து என்றால் விதை. முத்து வேம்பு ஆமணுக்கு முதலியவற்றின் வித்தை கூறுவார்கள். கொட்டை என்பது மா பனை முதலியவற்றின் விதையின் வித்துக்களை கொட்டை என்பார்கள். தேங்காய் என்பது தென்னையின் வித்துக்களை தேங்காய் என்பார்கள். முதிரை என்பது அவரை துவரை முதலியவற்றின் பயறு வகைகளை முதிரை என்பார்கள். இளம் பயிர் வகை அதாவது தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலையை நாற்று என்பார்கள். மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலையை கன்று என்பார்கள். வாழையின் இளநிலையை குருத்து என்பார்கள். தென்னையின் இளநிலையை பிள்ளை என்பார்கள். விலாவின் இளநிலையை குட்டி என்பார்கள். பனையின் இளநிலையை மடலி அல்லது வடலி என்போம். நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிரை பைங்கூழ் என்பர். இலையை குறிக்கும் ஆங்கில சொல் லீஃப்.
இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் தாள், இலை, தோகை, ஓலை. கோதுமையின் வகைகள் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. தமிழ்நாட்டின் நெல்லின் வகைகள் செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா மட்டை கார் என பல வகை உண்டு. சம்பா நெல் வகைகள் மொத்தம் 60 வகைகள். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். முதல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். கார்டிலா என்ற நூல் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் மாறி மாறி மிக நேர்த்தியாக அச்சிடப்பட்டது. நன்றி.